ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ கமெண்ட்டில் அங்கங்கே சில சிஸ்டர்ஸ் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ இத்தனை மந்த்ஸ் ஆகுது, நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், ஸோ நான் வந்து வீட்டில் வந்து ஃபுல் ரெஸ்டில் இருக்க முடியாது, நான் ஜாப்க்கு போகிறனால நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது, டூ வீலரில் ஒரு 20 மினிட்ஸ், ஹாஃப் அன் அவர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது, ஒர்க் பண்ணுறனால டிலே ஆகுதா? ஸோ இன்னும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் ஐடி ஜாப் வந்து பார்க்குறேன், ஸோ வந்து எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியும் டிலே ஆகுது, ஸோ நான் ஜாபை விட்டுருலாமா பேசாமல்? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறனால ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட் அங்கங்கே பார்க்க முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒர்க்குக்கு போகிறனால வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, குக்கிங் அண்டு மற்ற வேலைகள் பார்க்குறோம் நம்ம, பட் அவங்களுக்குலாம் வந்து ஏன் ப்ரெக்னன்சி டிலே ஆகுது? ஸோ வந்து வேலைக்கு போனால் ப்ரெக்னன்சி டிலே ஆகும் அப்படின்னா வேலைக்கு போகாமல் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகணும்ல? பட் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஒர்க்கிங் உமன், ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ப்ரெக்னன்சி டிலே ஆக தான் செய்யுது. ஸோ வேலைக்கு போகிறனால தான் ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆக முடியலை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வேலையை விடுற விஷயம் கிடையாது, எதனால உங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகுதுன்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி ட்ராவல் பண்ணுறனால முதல்ல வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு வருது, அது உண்மை கிடையவே கிடையாது. ட்ராவலிங் வந்து எப்போ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, ஒரு 4 வார கரு, 30 நாள், 25 நாள் கரு, 40 நாள் கரு, அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஏர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் ஒரு 7-8 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 5-6 மணி நேரம் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் ஆட்டோவில் போகிறீங்க, இந்த மாதிரி ட்ராவலிங் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணுமே தவிர நார்மலாக பைக்கில் போகிறதெல்லாம் அஃபெக்ட் பண்ணவே செய்யாது. நான் டெலிவரி, அதாவது நான் 9th மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் பேபிக்கு நான் சொல்கிறேன், ஸோ நான் ஒன்ஸ் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே டூ வீலரில் தான் போனேன், அதிலிருந்து எனக்கு டெலிவரிக்கு, அதாவது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போகும்போது மட்டும்தான் நான் கேபில் போனேன் 9 மந்த்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் செக்கப் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ராவல் ஹாஸ்பிட்டல், ஸோ நான் டூ வீலர்லேயே தான் போயிட்டுருந்தேன். ஸோ அதெல்லாம் பயப்படவே செய்யாதீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்தீங்கன்னா நான் டூ வீலரில் போவே இல்லை. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஒரு பயம் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் அது உண்மை இல்லை அப்படின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் 100%. ஸோ வந்து மிஸ்கேரேஜ் ஆகுறது, பேபி அபார்ட் ஆகுறது, ப்ரெக்னன்சி தள்ளி போகிறது, இதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஸோ எப்படினாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் அதுவும் ஒரு ட்ராவல் தான். ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ ட்ராவலிங்னால பிரச்சனை வராது. ஸோ நீங்கள் இப்போ பைக்கில் போகிறீங்க அப்படின்னா ஸ்லோவாக போகலாம், 1 ஹவர் ட்ராவல் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப லாங்காக ஒரு 4-5 மணி நேரம் ட்ராவல், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிறது, கரடு முரடான ரோடு, இந்த மாதிரினா தான் ப்ராப்ளம். ஸோ நார்மலாக நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் பைக்கில் போகிறது, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது, தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, நான் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், அது வேறு நிறைய பேருக்கு டவுட் வருது. நான் டெய்லரிங் பண்ணுறேன், நான் வந்து சேல்ஸ் கேர்ளாக இருக்கேன், ஸோ நான் நின்றுட்டே இருக்கேன், உட்காந்துட்டே இருக்கேன், இந்த விஷயனால ப்ரெக்னன்சி டிலே ஆகுமான்னு கேட்குறாங்க. இதனாலையும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து அஃபெக்ட் ஆகவே செய்யாது. உட்காந்துட்டுருக்குது, நின்றுட்டுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து நமக்கு பேக் பெயின் வரும், கை கால் வலி வருமே தவிர நம்மளோட யூட்ரஸில் எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டவுட்டெல்லாம் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். ஸோ ஒர்க்கு விட்டுட்டு நீங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து IVF பண்ணுறீங்க, டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரி அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து ஃபுல் ரெஸ்டில் இருக்கணும். மற்றபடி நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே ஜாபை விடுறதுனால நீங்கள் வந்து யாரும் யோசிக்க வேண்டாம். ஸோ இன்னும் வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்கு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வருதா அப்படின்ற ஒரு விஷயம் கவனிக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ரெகுலராக வர்ற பீரியட் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸ் வந்து நல்லா உங்களுக்கு ப்ளீடிங் வருதா அப்படின்றத கவனிக்கணும். இந்த ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயம் இருந்தாலே ஓரளவு உங்கள் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. எதனால் அப்படின்னா, பீரியட்ஸ் ரெகுலராக வந்தாலே ஓரளவு 90% ஓவலேஷன் நடக்கும், அண்டு ஃப்ளோ நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எண்டோமெட்ரியம் நல்லா வளருது, கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடையுது அப்படின்றது அர்த்தம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வருது,
உங்களுக்கு வந்து ஃப்ளோவும் நல்லா இருக்குது, ஆனாலும் ப்ரெக்னன்சி டிலே ஆகுது. நீங்கள் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜாக 6 மாதம் நீங்கள் வந்து ஓவலேஷன்லாம் கேல்குலேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வருது அப்படின்னாலே ஓரளவு வந்து ஓவலேஷனை கேல்குலேட் பண்ணி நீங்கள் சேர்ந்துருந்தாலே ப்ரெக்னென்ட் அடைய முடியும், முக்கால்வாசி நான் சொல்கிறது. ஸோ ஓவலேஷன் கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு 5-6 மாதம் சேர்ந்துருந்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பேசிக் டெஸ்ட் அண்டு உங்களுக்கு ஒரு பேசிக் டெஸ்ட். பேசிக் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வீக்கெண்ட் அன்னைக்கு நீங்கள் போய் ஒரு கைனகாலஜிஸ்ட் உங்கள் ஏரியாவில் இருக்க டாக்டரை பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பார்ப்பாங்க, உங்களுக்கு ஸ்கேன் பார்த்துட்டு ஓவரியில் எக் எப்படி இருக்குது, எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஹார்மோன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இதுதான் உங்கள் சைட்லேருந்து டாக்டர்ஸ் பண்ணக்கூடிய பேசிக் டெஸ்ட்டு. ஆண்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெர்ம் எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கணவரோட ஸ்பெர்ம் எடுத்து அதில் வந்து கவுண்ட் அண்ட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்காக எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலேயும் பீரியட்ஸ் ரெகுலராகியும் நல்லா ஃப்ளோ இருந்தும் ப்ரெக்னன்சி தள்ளிப்போகுது அப்படின்னா உங்கள் கணவர்னாலையும் டிலே ஆக வாய்ப்பு இருக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க கணவருக்கு இன்டர் கோர்ஸ் அப்போது ஸ்பெர்ம் தான் வந்துடுதே அப்போ ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது, அது கிடையாது. ஸ்பெர்ம் அப்படின்றது விஷயம் கிடையாது, அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, எண்ணிக்கை எவ்வளோ உயிரணுக்கள் இருக்குது, அதோட வேகம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ வந்துட்டால் அது பெர்ஃபெக்ட், என் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது கரெக்டாக இல்லையா இருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ 6 மாத காலம் நீங்கள் ட்ரை பண்ணியும் டிலே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹஸ்பண்டுக்கு எடுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயம் ஒன்று. இப்போ வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து சரியாகவே வரலை, ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கருமுட்டை வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அது நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், நட்ஸ் வகைகள் சாப்பிட்ணும், எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சுண்டல், பச்சை காய்கறிகள், பழங்கள். பழங்களில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, லெமன், சாத்துக்குடி, கிரேப்ஸ், இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு சுண்டல் வேக வச்சு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டு போங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து காலையில் லஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதே ஏதாவது ஒரு சுண்டல் நைட்டு ஊற வச்சு, ஸோ காலையில் வேக வச்சு தாளித்து டெய்லி ஒரு சுண்டல் வந்து நீங்கள் ஒரு 11 மணி போல் இடையில பிரேக் டைமில் நீங்கள் சுண்டல் சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃப்ரூட் ஏதாவது ஒரு ஹாஃப் ஃப்ரூட்டு கூட நீங்கள் கம்பல்சரி கிடையாது, ஏன்னா எல்லாருனாலும் ஃப்ரூட் டெய்லி யூஸ் பண்ணி வாங்க முடியாது. ஸோ சுண்டல் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி காய்கறிகள் வந்து நீங்கள் சமைக்கிற காய்கள் முடிஞ்ச அளவு பச்சை காய்கறிகளால் சாப்பிடுங்க. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் ப்ராக்கலி கிடைக்குது, கீரை, அதுக்கப்புறம் என்னென்ன பச்சை காய்கறிகள், வெண்டைக்காய், புடலங்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி எல்லா பச்சை காய்கறிகளையும் ஃபோலிக் அசிட் நிறையா இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழம், நட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கு குரோக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாம் நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா, ஃப்ளோ சரியாக இல்லை, பீரியட் வந்து 40-45 நாள் கழித்து வருது அப்படின்றவங்கலாம் இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே ப்ரெக்னென்சியாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இர்ரெகுலர் பீரியட் இருக்குது அப்படின்றவங்க இதோட சேர்த்து இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணலாம். சீட் சைக்கிளிங் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற வீடியோவை நான் உங்களோட இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்கீங்க, அதாவது நான் போக 30 minutes, ஈவினிங் 30 minutes ஆகுது அப்படின்னு, அந்த மாதிரி ட்ராவல்னால எந்த பிரச்சனையும் இல்லை, பட் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்றவங்க அடிக்கடி வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கலாம். ஓவலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்கிற பழக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த பாடி ஹீட்ல வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ வந்து நல்லெண்ணெய் தலையில தேய்ச்சி வந்து நீங்க வார்ம் வாட்டர்ல குளிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றதுனால ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும், ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து ப்ரெக்னன்சிக்கும் ஒர்க் பண்றதுக்கும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஜாபை விடணும் அப்படின்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ரொம்ப வருஷம் நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப இதாயிடுச்சு, 4-5 வருஷம் ஆயிடுச்சு, நான் டெஸ்ட் டியூப் பேபி பண்ண போறேன், ஐயோ பண்ண போறேன், அந்த மாதிரி இருக்கவங்க வேணா நீங்கள் ஜாப் இது பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். பட் இப்போ தான் 1 year ஆகுது, 6 months ஆகுது, ஸோ இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களாம் ஜாப் விடுறத பற்றி தயவு செஞ்சு யோசிக்க வேணாம். இதனால பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகவே செய்யாது. ஸோ அதில் வந்து நீங்கள் டவுட்டே படாதீங்க. ஸோ 6 மாதம் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அமையலை அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு செட் ஆகலைன்னா 1 time வந்து பேசிக் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணி பார்க்குறது நல்லது. ஏன்னா அப்போ தான் என்ன ரீசன்னு தெரியும், அந்த ரீசனை தெரிஞ்சு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் ஈஸியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகும் முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.